அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொலியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் முதல் பருவம் இயல் 2 மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு பகுதியில் முதலில் இருந்து படித்தாலும் முடிவில் இருந்து படித்தாலும் பொருள் மாறாமல் உள்ள சொற்றொடர்களை படித்து மகிழ்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தேறு வருதே மோறு வருமோ, மோறு வருமோ தேறு வருதே. முன்னாடி இருந்து படித்தாலும் பின்னாடி இருந்து படித்தாலும் ஒரே சென்டென்ஸாக தான் அமையும். கீழேருந்து படிங்க. தேறு வருதே மோறு வருமோ, மோறு வருமோ தேறு வருதே. அப்படியே அதே மாதிரியான சென்டென்ஸை அப்படியே வரும். கீழே மாலை உருவாக்கு. முதல்ல எந்த வார்த்தை சொல்கிறோமோ அதே வார்த்தையிலேயே முடியும். நீங்கள் திருப்பி போட்டு எழுதி பாருங்கள், அதே வார்த்தை தான் வரும் இல்லையா. எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ள மாலைக்கு உள்ள மாறுமா கைரேகை மாறுமா, இதை திருப்பி எழுதினாலும் அதே தான் வரும். கைரேகைனாலும் திருப்பி எழுதினாலும் அதே தான் வரும். மாறுமா, அதுவும் திருப்பி எழுதும்போது மாறுமான்னு தான் வரும். அதுதான் மாறுமா கைரேகை மாறுமா. அடுத்து மோறு தாறு மோ, இதையும் திருப்பி எழுதி பாருங்கள், அதே தான் வரும். மோறு தாறு மோ. வா கற்க வா, இதையும் அதே மாதிரி தான். வா கற்க வா, திருப்பி எழுதினாலும் அதே பொருள் தரும். மாடு சாடு மா, இது திருப்பி போடுங்க, மாடு சாடு மா வரும். சேர அரசே, இதுவும் சேர அரசே திருப்பி எழுதினா வரும். தோடு ஆடு தோ, மேக ராகமே மேல தாளமே, இது எல்லாமே திருப்பி எழுதினா அதே வார்த்தைகள் தான் வரும். அதே மாதிரி அந்த மாலையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாறு மா கை ரேகை மாறு மா. இப்போ இந்த இடது பக்கத்தில் இருந்து படிங்க. மாறுமா கை ரேகை மாறுமா, அந்த மணிகளில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரே பொருள் தான் வரும். அடுத்து மீன் பிடிப்போம் வாருங்கள். கொக்குக்கு ஏற்ற மீன்களை பிடித்து கூடையில் போடுக. ஒரு பொருள் பல சொல். ஒரு பொருளுக்கு பல சொற்கள் வரும். இந்த கொக்குகளில் இருக்க வார்த்தைக்கு பல சொற்களை எடுத்து எழுதணும். கொக்குகள் அந்தந்த மீன்கள் எடுத்து அந்தந்த பக்கெட்டில் போடும். நெருப்பு, அந்த கொக்கு எதை எடுத்து போடும் பார்க்கலாம். கீழே டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெருப்புக்கு நேராக அனல் தீ தணல் கனல், இந்த நான்கு மீன்களும் அந்த நெருப்புன்ற கொக்குக்குள்ளே வாளியில் வந்து சேரணும் இல்லையா. அந்த டேஷில் அப்படியே எழுதிக்கோங்க, அனல் தீ தணல் கனல். அடுத்து இரண்டு கதிரவன். கதிரவனுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது? ஆதவன், பகலவன், சூரியன், பரிதி. கதிரவன் கொக்கு அந்த நான்கு மீன்களையும் எடுத்து வாளியில் போட்டாச்சு. அடுத்து மூன்று சந்திரன். சந்திரனுக்கு என்னென்ன சொற்கள் இருக்குது? நிலா திங்கள் மதி அம்புலி. நிலா திங்கள் மதி அம்புலி, இதெல்லாம் சந்திரன்ற கொக்கு அந்த வாளியில் இந்த மீன்கள் எடுத்து போடணும். அடுத்து சொல் ஏணி அமைப்போம். சொல்லின் இறுதியில் முடியும் எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு அமையும் மற்றொரு சொல்லை எழுதி சொல்லேணி அமைக்க. எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். விளக்கு கூல முடிகிறதுனால குருவி. அடுத்து வீல முடிகிறதுனால வித்து. தூள முடிகிறதுனால துளசி. சீல முடிகிறது சிறகு. கூல முடியுது திருப்பியும் கும்மி. அடுத்தது மீல முடிகிறது மிளகு. அடுத்த இரண்டு ஏணிகளை நாமளே நிரப்பணும். முதல் ஏணி அம்மி கொடுத்துருக்காங்க இல்லையா. அம்மிக்கு என்ன எழுத்து முடியுது? மீல முடியுது இல்லையா, அப்போ மிளகு. மிளகு கூல முடிகிறதுனால குருவி. குருவிக்கு வீல முடிகிறதுனால. அடுத்து விறகு. விறகுக்கு கூல முடியுது கும்மி. அடுத்து கும்மியில் மீ முடிகிறதுனால மிகுதி. அடுத்து மிகுதி தீயில் முடிகிறதுனால திலகம். இப்போ அம்மி மிளகு குருவி விறகு கும்மி மிகுதி திலகம் இதில் முடியுது. அடுத்தது வைகாசி. இந்த சொல்லியனை பார்க்கலாம். வைகாசி சீல முடியுது. சீக்கு சிறப்பு. அடுத்து பூல முடிகிறதுனால புறவி. புறவி வீல முடிகிறதுனால விளக்கு. விளக்கு கூல முடிகிறதுனால குத்து. குத்து தூள முடிகிறதுனால துளசி. துளசி சீல முடிகிறதுனால சிறகு. இப்போது வைகாசி சிறப்பு புறவி விளக்கு குத்து துளசி சிறகு. அடுத்து வர்ணிப்போம். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இயற்கை காட்சிகள் கொடுத்துருக்காங்க. அந்த இயற்கை காட்சிகளை நம்ம இப்போ என்னென்ன இருக்குதுன்னு வர்ணித்து எழுதணும். படத்தை பார்த்து வர்ணனை சொல்லுடன் படத்தில் காணும் உயிரினங்களின் பெயரை எழுதுக.
எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. வண்ண வண்ண மலர்கள், தாவி ஓடும் முயல். முதல்ல சிறகடிக்கும் பறவை எழுதிக்குங்க. சிறகடிக்கும் பறவை. இரண்டு, துள்ளு குதிக்கும் மான், துள்ளி குதிக்கும் மான். மூன்று, கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சிகள், கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சிகள். நான்கு, தந்திரம் செய்யும் நரி, தந்திரம் செய்யும் நரி. ஐந்து, தாவி ஓடும் அணில், ஐந்து தாவி ஓடும் அணில். அடுத்து பயணத்தில் ஒரு நாள், படங்களுக்குரிய சொற்களை எழுதி பத்தியை முழுமையாக்குக. அப்துல் பக்கத்து ஊரில் இருக்கும் பாட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா படத்தில், பாட்டி நாங்கள் எழுதிக்கணும். பாட்டி வீட்டிற்கு தன் அம்மாவுடன் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, பேருந்தில் சென்றான் எழுதிக்கணும், பேருந்தில். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நடத்துனரிடம், நடத்துனர் இருக்கார் இல்லையா அங்கே நடத்துனரிடம் போட்டுக்கணும். இருந்து பயணச்சீட்டுகளை அம்மா பெற்றுக்கொண்டார். அப்துல் அங்கே என்ன பிச்சர் கொடுத்துருக்காங்க, ஜன்னல் ஓரத்தில் ஜன்னல் எழுதணும். அடுத்து அமர்ந்து கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தான், பேருந்து வேகமாக சென்றது. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மரம் செடி, மரம் செடி எல்லாம் ஒவ்வொன்றாக பின்னோக்கி ஓடுவது போல் இருந்ததை கண்டு வியப்படைந்து தன் அம்மாவையும் பார்க்க சொன்னான். வெளியே தூரத்தில் தெரிந்த என்ன படம் கொடுத்துருக்காங்க, இயற்கை, இயற்கை காட்சி கண்ணிற்கு, கண் கொடுத்துருக்காங்க இல்லையா கண்ணிற்கு குளிர்ச்சியை தந்தது. மலையிலிருந்து துள்ளலோடு விழுந்து பாய்கின்ற என்ன கொடுத்துருக்காங்க, நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சியின் வேகம் அப்துல்லின் உள்ளத்தை துள்ளி குதிக்க செய்தது. பச்சை பசேலென இருந்த செடிகளும் வயல்வெளிகளும் பார்ப்பதற்கு பட்டுக்கம்பளம் விரித்தார் போன்று மிகவும் அழகாக இருந்தன. வயலின் நடுவே பொம்மை நிறுத்தப்பட்டிருந்தது, பொம்மை இருக்கு இல்லையா, பொம்மை நிறுத்தப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. சற்று தூரம் சென்றதும் அதிகமாக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலையை கண்டான். தொழிற்சாலை அங்கே இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமான புகையை கக்குது இல்லையா, அந்த தொழிற்சாலையை கண்டான். அதை பற்றி தன் அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். அருகில் புல்வெளியில் ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது, ஆடு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது. அப்துல் இதை பார்த்து கொண்டு வரும்பொழுது யாரோ ஒருவர் தாம் செல்லும் பேருந்தை விரைவாக தம் இருசக்கர வாகனத்தில் முந்தி செல்வதைக் கண்டு பதற்றமடைந்தான். தன் அம்மாவிடம் அது பற்றி கேட்டபோது அவ்வாறு வண்டியை முந்தி செல்வது தவறு என்று கூறினார். தாங்கள் இறங்க வேண்டிய ஊர் வந்ததும் பேருந்திலிருந்து இறங்கி மகிழ்ச்சியோடு பாட்டி வீட்டிற்கு சென்றான். வீடு கொடுத்துருக்காங்க வீட்டிற்கு அப்படின்னு எழுதிக்குங்க, பாட்டி வீட்டிற்கு சென்றான். கீழே நிற்க அதற்கு தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன படிக்கிறீங்களோ அதற்கு ஏற்றவாறு நீங்களும் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்கு படித்து உயர் பதவி பெறுவேன், என்னால் முடியும். கற்ற கல்வியின் துணை கொண்டு என் திறமைக்கேற்ற வேலையை செய்து உழைத்து முன்னேறுவேன். இந்த வரிகளுக்கு ஏற்றாற்போல் நீங்களும் உயர் படிப்புகளை படித்து வாழ்க்கையில் முன்னேறணும். நன்றி, வணக்கம்.